வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், மன்னனுக்கு ஏன் நாகக்குழந்தை பிறந்தது, அதன் ரகசியம்தான் என்ன? பிரதிஷ்டானபுரம் என்ற நகரில் சூரசேனன் என்ற ஒரு அரசரோ ஆண்டு வந்தார். பல நாள் பிரார்த்தனைக்கு பிறகு அவர் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் ஒரு பாம்பாக இருப்பதைக் கண்டு மன்னனும் அவருடைய மனைவியும் துயரக்கடலில் ஆழ்ந்தனர். எனவே அந்த குழந்தையை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வளர்த்தும் வந்தனர். சில மாதங்களில் இளவரசனாகிய அந்த பாம்பு ஒரு மனித குழந்தையைப் போல பேசவும் ஆரம்பித்தது. அதற்கு வேதங்களை கற்பிக்க ஏற்பாடு செய்ய அதுவும் கற்று முடித்தது. அப்பொழுது அந்த நாக குழந்தை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு, தனக்கு ஒரு புத்திரன் இல்லாவிடில் நரகமே வாய்க்கும் என்றும் அந்த நாகமோ கூறிற்று. இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டு வியப்புற்ற மன்னனோ, எந்த இளவரசி பாம்பை மணக்க சம்மதிப்பாள் என்று கேட்டார். அதற்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, தனக்கு திருமணம் செய்து வைக்காவிடில் நானோ தற்கொலை செய்து கொள்வதாகவும் கூறிற்று. அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உள்ளன. ஓர் இளவரசியை கடத்தி வந்து மனம் கூட செய்விக்கலாம் என்றது. செய்வது அறியாமல் மன்னனோ அமைச்சரிடம், இளவரசனோ தக்க வயதடைந்து கல்வி கேள்விகளில் சிறந்துள்ளான், தைரியசாலிகளில் அவனுக்கு இணையாக யாருமே இல்லை, அவனுக்கோ திருமணம் செய்வித்து தானோ வனம் சென்று தவம் செய்ய போவதாக கூறினார். ஆனால் நாகேஸ்வரன் ஒரு பாம்பு என்ற விஷயம் அமைச்சருக்கோ தெரியாது. சூரசேனனுக்கோ அறிவுமிக்க மூத்த அமைச்சர் ஒருவர் இருந்தார். அவர் நாட்டின் கிழக்கில் விஜயன் என்ற ஒரு மன்னனோ ஆண்டு வருகிறார் என்றும், அவருக்கு 8 புத்திரர்களும் போகவதி என்ற புத்திரியும் இருக்கிறாள். அவளோ சிறந்த அழகி, அவள் நாகேஸ்வரனுக்கு தக்க மனைவியாவாள் என்றார். அந்த அமைச்சரே மன்னன் விஜயனிடம் தூதராகவும் அனுப்பப்பட்டார். அந்த காலத்தில் ஒரு இளவரசி ஒருவரை நேரில் பார்த்துதான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவருடைய வாளுக்கோ அல்லது எந்த ஆயுதத்துக்கோ மாலையிட்டு மனம் செய்தும் கொள்ளலாம். அமைச்சர் மன்னன் விஜயனிடம் சென்று, சில முக்கிய காரணங்களால் இளவரசனோ நேரில் வர முடியாத சூழ்நிலை, எனவே இளவரசனுடைய வாளுக்கு மாலையிட்டு மனம் செய்யலாம் என்று கூற மன்னனும் அதற்கு இசைந்தார். இளவரசியும் மாலையிட்டாள். எனவே இளவரசியுடன் அனைவரும் பிரதிஷ்டானபுரம் வந்தடைந்தனர். அப்பொழுது நாகேஸ்வரனுடைய தாயார் ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி மணமகள் இளவரசியிடம் அவளுடைய கணவனோ ஒரு பாம்பென்று கூறி, அதற்கு அவளுடைய பிரதிக்ரியை எப்படி இருக்கிறது என்று அறிய முற்பட்டார். அவ்வாறே அந்த பணிப்பெண்ணும் சென்று இளவரசியிடம் கூற, இளவரசியோ, அது தான் செய்த பாக்கியம், பெண்கள் சாதாரணமாக ஆண்களை தான் மணப்பார்கள், நான் முற்பிறவியில் செய்த நல்வினை பயனால் நாகதேவனையே மணக்கிறேன் என்று கூறினாள். இவ்வாறு இளவரசி கூற அவளை நாகேஸ்வரன் முன்பு கொண்டு வர, போகவதியை கண்டவுடன் நாகேஸ்வரனுக்கோ முற்பிறவி ஞாபகம் வந்தது. தான் முன் ஜென்மத்தில் சிவனுடன் தோழனாக இருப்பதும், அப்பொழுது போகவதியோ தன்னுடைய மனைவியாக இருந்ததும் நினைவுக்கு வந்தது. ஒரு சமயம் பரமனோ பார்வதியிடம் ஒரு நகைச்சுவையை சொல்ல, அங்கிருந்த அவரும் அதனை கேட்டு சிரிக்க, சிவனாரோ அவரை ஒரு மனிதனுக்கு குழந்தையாக பாம்பு வடிவில் பிறக்க சாபமிடுகிறார். அதே சமயம் போகவதிக்கும் தன்னுடைய முற்பிறவி செய்திகளோ நினைவுக்கு வருகிறது. இருவரும் கௌதம கங்கை ஆற்றில் அடைந்து புனித நீராடுகின்றனர். நீராடிவிட்டு எழும்பொழுது நாகேஸ்வரனோ ஒரு அழகிய ஆண் வடிவம் பெறுகிறார். இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். அவருடைய தந்தை சூரசேனன் இறந்த பிறகு நாகேஸ்வரனே ஆட்சி செய்து இறுதியில் கைலையை அடைந்து சிவசன்னதி பெறுகிறார். இந்த ஆற்றங்கரையில் இருவருமே ஒரு சிவ ஆலயத்தை எழுப்பினர். அந்த இடத்தின் பெயர்தான் நாகதீர்த்தமாகும். என நேர்களே, இப்பொழுது புரிந்ததா மன்னனுக்கு ஏன் நாகக்குழந்தை பிறந்தது, அதன் ரகசியம்தான் என்னவென்று? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.